திருச்சியை சேர்ந்தவர்தான் அருண் பாண்டியன். கட்டட ஒப்பந்ததாரராக பணியாற்றி வந்தார். அருண் பாண்டியனுக்கு தலையில் கட்டி ஏற்பட்டதை அடுத்து மதுரையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனால் மனைவியான வளர்மதி வயது 38, மகளான அகிலா வயது 20 மற்றும் பிரீத்தி வயது 17 ஆகியோருடன் மதுரையில் மலைசாமிபுரம் பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். கடந்த ஜூலை மாதத்தில் அருண் பாண்டியனுக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அருண் பாண்டியன் உயிரிழந்தார். அருண் பாண்டியனின் மறைவு அவரது குடும்பத்தை வெகுவாக பாதித்தது. அருண் பாண்டியனின் பிரிவை தாங்க முடியாத அவரது மனைவியான வளர்மதி, மகள்களான அகிலா மற்றும் பிரீத்தி ஆகியோர் மூவருமே தற்கொலை செய்தும் கொண்டனர். மேலும் வளர்த்து வந்த செல்ல நாயும் விட்டுவிட மனமில்லாமல் அதற்கும் விஷம் வைத்து கொண்டுள்ளனர். தற்கொலை செய்வதற்கு முன்பு எழுதிய கடிதத்தில், எங்கள் அப்பாவை விட்டுவிட்டு எங்களால் இருக்க முடியல, சோ அப்பா கிட்டே போறோம் என்று மகள்களும் அருண் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் எங்களுக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடாது, அருண் பாண்டியன் சம்பாதித்த சொத்தை உரிமை கொண்டாட அருண் குடும்பத்துக்கு உரிமை இல்லை என்றும் வளர்மதியும் தெரிவித்துள்ளனர். கணவன் உயிர்ந்த சோகத்தில் மனைவி மகள்களுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஒத்தக்கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள்.